தமிழ்த்தென்றல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நிறைய பேர் வந்து என்னை கேட்டிருக்க மெயினான விஷயம் என்னென்னா, எனக்கு மூட்டு வலிக்குது, கை கால் மூட்டுக்கள் வந்து ரொம்ப வலிக்கு வருது, இதனால் வந்து எனக்கு தாங்க முடியாத வேதனையாக இருக்குது. அதே மாதிரி வந்து மூட்டுக்கள் சீக்கிரம் வந்து தேய்மானம் ஆயிடுது, இதுக்கெல்லாம் ஒரு ரெமடி சொல்லுங்கள். மூட்டு வலியிலேருந்து எப்படி வேணாம் வெளியில் வர்றதுன்னு தெரியலன்றாங்க, அதுக்கான ஒரு ரெமடி தான் இது. வந்து முழுக்க முழுக்க இயற்கையானது, நம்ம ஒரு பொருளை வச்சு செய்யறதுனால இது செய்யறதும் ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இது 100% உங்களுக்கு மூட்டு வலியை வந்து ஒரு 3 நாள்லேயே குறைச்சிடக்கூடியது, நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவு மூட்டு வலியை வந்து குறைக்கக்கூடியது. இதுக்கான பொருள் வேற எதுவுமே இல்லை, வெங்காயம். என்னடா இது வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு மூட்டு வலி குறைக்கும்ன்றாங்களே நீங்கள் நினைப்பீங்க, கட்டாயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இந்த அலுசின் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, இது வந்து வலி நிவாரணியாக உங்களுக்கு செயல்படும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் வந்து மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய தேய்மானத்தை வந்து சரி செய்யறதுக்கும் உதவும். இது வந்து கால்சியம் குறைபாடுனால மூட்டு வலி வருது இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் மூட்டுக்கள் வந்து சீக்கிரமே தேய்ஞ்சு போகுது, ஜவ்வு விலகி போகுது. மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் பசை உராய்வு தன்மை, எண்ணெய் பசை குறையறதுனால உராய்வு தன்மை ஏற்பட்டதான் மூட்டு வலி மூட்டு வலி வந்து அதிகமாகுது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ரெமடியாக இருக்கும். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வந்து இதை சீவி வச்சுக்கலாம், வெங்காயத்தை தோல் சீவிட்டோம். இதை என்ன செய்யணும்னா, இதை வந்து நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி நம்ம இதை சீவிக்கணும். பாருங்க, இது வெங்காய சாரோடது நமக்கு அப்படியே வந்து நல்லா வந்து துருவி கிடச்சிருக்கு. இந்த பேஸ்ட்டு இதை வந்து ஒரு வெங்காயம் சீவினா போதும், நம்ம இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூட யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு பொருள் வந்து மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் தான். இது வந்து நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த மூட்டு தேய்மானத்தை சரி செய்யக்கூடியது, மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வலியை வந்து உடனடியாக நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும், மூட்டு வலியை வந்து நல்லா விலகிறதுக்கு இது ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. இது வந்து நம்ம 1 ஸ்பூன் இருக்க மாதிரி எடுத்து நம்ம இந்த வெங்காயத்தோட கலந்துக்கலாம். அடுத்ததாக நான் சேர்க்கக்கூடிய இன்னொரு பொடி வந்து சுக்குப்பொடி. சுக்குப்பொடியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமே இல்லை. அதுலேயும் வந்து இதில் கால்சியம் சத்தும் விட்டமின் டி கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த கால்சியம் சத்து தான் சுண்ணாம்பு சத்து மூட்டுக்களுக்கு நல்ல வலிமை கொடுக்கக்கூடியது, மூட்டு தேய்மானத்தை சரி செய்யக்கூடியது, எலும்புகளை உறுதியாக்கக்கூடியது. இது அந்த அளவுக்கு சக்தி மிக்கது. இது வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இது 3த்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரிலீஃப் தெரியும். இந்த வெங்காயத்தை வந்து நம்ம துருவ முடியலைன்னா கூட மிக்சியில் வந்து தண்ணியே சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கூட இதை அரைச்சிக்கலாம். இப்போ இது வெங்காயத்தோடு எல்லாம் கலந்துருச்சு. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா இது மாதிரி ஒரு தாளிக்கிற கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க, அது அடிகனமான கரண்டி. இதில் வந்து இந்த கடுகு எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். கடுகு எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. கடுகு எண்ணெய்க்கு ஒரு தன்மை என்னென்னா, மூட்டு வலிகளை வந்து நல்லா குறைக்கக்கூடியது. மூட்டை வந்து நல்லா நான் சொன்னேன் இல்லையா, இந்த லூப்ரிகேஷன், அதாவது எண்ணெய் சத்து இல்லாமல் மூட்டுக்கள் வந்து நமக்கு வந்து சீக்கிரம் ஒன்றோட ஒன்று உரசி தேய்மானம், அந்த தேய்மானத்தில் வந்து பாதுகாக்கக்கூடிய அற்புதமான எண்ணெய். அதே மாதிரி வந்து மூட்டுக்களுக்கு தேவையான ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியது. இதை வந்து நம்ம சேர்த்துட்டு ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் இருக்க மாதிரி கடுகு எண்ணெய் எடுத்துட்டு இந்த வெங்காயத்தை நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லையா, மஞ்சள் தூளும் சுக்கு கூடவும் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை வந்து அடுப்பில் வந்து நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா வந்து இதை வந்து சூடு பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் மஞ்சள் தூள் சுக்கு இது மூணுமே வந்து நல்லா வந்து சேர்ந்து வரணும். இது இது நல்லா ஒரு கொதி மாதிரி வரட்டும், நல்லா சூடாகட்டும். சூடாகி நல்லா வந்து இது ஆவி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கும் சமயத்தில் போட்டுறாதீங்க. அதாவது வந்து உங்கள் கால் மூட்டுக்களில் வச்சா இது வந்து உங்கள் கால் மூட்டில் வந்து நல்லா வந்து பொறுக்கிற ஸ்டேஜில் இருக்கும். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, இது ஓரளவுக்கு வெது வெதுப்பாக ஆறட்டும். இப்போ வந்து கால் மூட்டுக்களில் வச்சா இந்த கால் மூட்டுக்கள் மேலே இது வந்து கொஞ்சம் வந்து சூடு வந்து பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். நல்லா ஆறி இருக்குது, இப்போ வெது வெதுப்பான ஸ்டேஜில் இருக்குது நம்ம கை தொடுற அளவுக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு, உங்கள் மூட்டுக்கள் பொறுக்கிற அளவுக்கு சூடில் எடுத்து இப்போ வந்து இதை இப்படி வச்சுருங்க மூட்டுக்கள் மேலே. இந்த பேஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 2 மூட்டுக்களை வேணாலும் வச்சுக்கலாம்.
இதை வச்சுட்டு பிங்க் ஷீட்டோ வச்சு நம்ம இதை வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து இது வந்து 2 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வலியும் சரி, அதே மாதிரி தேய்மானம் இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லை மூட்டுக்களில் அழற்சி, மூட்டு வந்து ரொம்ப வந்து டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான ரெமெடி. இந்த மாதிரி ஒரு 3 நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் மூட்டு வலி இருந்த இடம் தெரியாமல் போயிடும், நீங்களே வந்து நல்லா அதிசயிக்கிற அளவுக்கு மூட்டுலேருந்து வலி குறையதை பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.